பாஜக ஒரு படத்தை வெளியிடுகிறது, திமுக அதை எதிர்க்கிறது, அதிமுக என்ன செய்யறதுன்னு கேட்கணும். உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை அனைவருமே ஏற்க வேண்டும். நீட் தேர்வுல நம்ம உச்சநீதிமன்ற கருத்தை ஏற்றுப்போமா? ஜல்லிக்கட்டுல நம்ம உச்சநீதிமன்ற கருத்தை ஏற்றுக்கணுமா? பொன்மாணிக்கோள் கேஸ்ல நம்ம நீதிமன்ற கருத்தை ஏற்றுக்கோமா? அமைச்சர் சொன்னீங்க, ஒரு ரோடு போட விட மாட்டீங்க, எல்லாரும் போராட்டம் பண்றீங்கன்னு கேட்டீங்க. தொலைக்காட்சிகள் எல்லாம் கொஞ்சம் அமைதியா இருந்தீங்கன்னா ரோடெல்லாம் போட்டுடலாம். தொலைக்காட்சியில மூடிட்டோம்னா பிரச்சனை இல்லையே. முதல் வருஷம் என்ன சொல்லுவோம், நூற்றாண்டு காணாத மழைம்போம். அடுத்த வருஷம் சொல்லுவோம், நூறாண்டு காணாத வறட்சிம்போம். இந்த ரெண்டு வரியிலேயே நம்ம நிர்வாகத்துல வந்து ஒரு குளறுபடினு யோசிக்க வேண்டாமா? சென்னைக்குள்ள மனையே இல்ல, இருக்கிற மண்ணையும் வந்து காங்கிரீட் போட்டான். பள்ளிக்கரணையில சதுப்பு நிலத்தை அரசாங்கமே ஆக்கிரமிச்சு உள்ள பூரா வந்து குப்பையை போட்டு அரசாங்கம் போட்டாதான் என்ன தவறுங்கிறீங்க? நாலு முதலமைச்சர்ல இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சர் வந்து எந்த வகையில வித்தியாசமானதா இருக்காரு? ஒரு படி எம்ஜிஆர்னா, ரெண்டாவது படி அம்மா, மூன்றாவது படி இன்னைக்கு எடப்பாடியா. கீழ இருக்கிற படியா, மேல ஏற படியா? கண்டிப்பா மேல ஏற படிதான். சேக்கலார் எழுதிய கம்பராமாயணம் பச்சைப்புள்ள சொல்லுமா? அமைச்சர் ஓ எஸ் மணியனுடன் நேர்காணல் வரும் ஞாயிற்றுக்காலை 10 மணி மற்றும் இரவு 8 மணிக்கு.